இந்த பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு நிறைய பெரிய படங்களை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க எந்தெந்த படங்கள்லாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு இப்போ நாம பார்க்கலாம் ஜான்வரி செவன் எஸ்எஸ் ட்ரிபிள் ஆர் தேட்டருக்களில் ரிலீஸ் ஆக போகுது ஆர் ஒரு பேன் இந்தியா மூவி ஸோ தமிழ்லையும் டப் பண்ணி தான் இந்த மூவியை இங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க பொங்கலுக்கு ஒன் வீக் முன்னாடியே இந்த படம் வரதுனால மோஸ்ட்லி சோலோவாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் லைக்காக ட்ரிபிளாரோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறதுனால தமிழ்நாடுல உள்ள மேக்சிமம் ஸ்கிரீன்ஸ்ல ஜனவரி ஏழு ட்ரிபிளாரை கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம் ட்ரிப்ளாருக்கு இப்போ தமிழ்நாடுல ஒரு டீசென்ட்டான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நெக்ஸ்ட் வர போகிற டிஷர்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகச்சுனா ட்ரிப்ளாருக்கு தமிழ்நாடுல ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் ஜனவரி பதிமூணு நம்ம தலை அஜித்தோட வலிமை தேட்டருக்கில் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க கரெண்ட்டாக இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸில் உள்ள படங்களில் வலிமை ஒரு முக்கியமான மூவி ஜனவரி பதிமூணு வலிமை தேட்டருக்கெல்ல ரிலீஸ் ஆகும்போது அன்னைக்கு கூட வேற எந்த ஒரு தமிழ் மூவியும் ரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஜனவரி பதினாலு நம்ம சூர்யாவோட எதிர்க்கும் துணிந்தவன் ரிலீஸ் ஆக ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்குது டிசம்பர் பதினேழு டிசம்பர் இருபத்தி நாலு ஜனவரி பதினாலு இந்த மூணு டேட்டில் எந்த டேட்டில் எதிர்க்கும் துணிந்தவனை ரிலீஸ் பண்ணலாம்னு இன்னும் சன் பிக்சர்ஸ் முடிவு பண்ணலை சன் பிக்சர்ஸ் எதிர்பார்க்கிற ஸ்க்ரீன் கவுண்ட் எதற்கும் துணிந்தவனுக்கு கிடைச்சா ஜான்வரி பதினாலே இந்த மூவியை தேட்டருக்கல்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க சன் பிக்சர்ஸ் என்ன செய்ய போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜான்வரி பதினாலு பிரபாஸோட ராதேஷாம் தேட்டருக்கல்ல ரிலீஸ் ஆக போகுது ட்ரிப்ளர் மாதிரி இதுவும் ஒரு பேன் இந்தியா மூவி தான் ஸோ ராதேஷாம் இங்கே தமிழ்லேயும் டப் பண்ணி தான் ரிலீஸ் ஆகும் ராதேஷாம்க்கு இங்கே தமிழ்நாடு அந்த அளவுக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான தேட்டர்ஸில் தான் ராதேஷாமை ரிலீஸ் பண்ணுவாங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் பெரிய ஹீரோஸ் மூவியை இறக்க பிளான் போட்டிருக்காங்க அமேசான் பிரைம் வீடியோவில் நம்ம மச்சியான் விக்ரம் திருவோட மகான் இந்த பொங்கலுக்கு ப்ரீமியர் பண்ண சான்சஸ் கொஞ்சம் அதிகம் ஒருவேளை இது ஓடிடி ரிலீஸ்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மகான் அமேசான் பிரைம் வீடியோவில் ஜான்வரி செவன் இல்லைனா ஜான்வரி லெவன் ப்ரீமியர் ஆகும் ஹாட்ஸ்டாரில் நம்ம தனுஷோட மாரன் ப்ரீமியர் பண்ண பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆனால் இது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை ஒருவேளை இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மாரன் ஜான்வரி பதினாலு ஹாட் ஸ்டாரில் டைரக்டாக ப்ரீமியர் ஆகும் இப்போ சொன்ன இந்த படங்கள் தான் பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆக வாய்ப்புள்ள படங்கள் மோகன்லாலோட மறக்கர் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்தது ஆனால் இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா டிசம்பர் ரெண்டு இந்த படம் தேட்ரிக்கல்ல ரிலீஸ் ஆக போகுது மரக்கர் ஒரு பேன் இந்தியா மூவி ஸோ தமிழ்லயும் டப் பண்ணி சேம் டேலே இந்த படம் ரிலீஸ் ஆகும் நானியோட ஷாம் சிங்ராய் மூவியோட டீசர் வர நவம்பர் பதினெட்டு லான்ச் பண்ண போகிறாங்க ஷாம் சிங்ராயும் ஒரு பேன் இந்தியா மூவி தான் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இந்த படம் தேட்ரிக்கல்லில் ரிலீஸ் ஆக போகுது பிக்பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ் ஜனவரி தேர்ட் வீக்கில் கம்ப்ளீட் ஆகிடும் இந்த சீசன் ஃபைவ் கம்ப்ளீட் ஆனோன்னா பாஸ் தமிழ் ஓடிடின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகாது ஹாட் ஸ்டாரில் மட்டும்தான் போடுவாங்க ஏற்கனவே பிக் பாஸோட முந்தைய சீசன்ல வந்த பதிமூணு கண்டெஸ்டன்ஸை உள்ள அனுப்ப போகிறாங்க மொத்தமாக ஃபார்ட்டி டூ டேஸ்க்கு பாஸ் தமிழ் ஓடிடி நடக்கும் ஜனவரி லாஸ்டில் நான் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க